ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நேத்தி சனிக்கிழமைக்கு எடுத்த விளாக் தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்றைக்கி காலையிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் என்னுடைய வேலைகள் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிச்சன் வேலை மற்ற வேலைகள் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி அதிகமாக தான் இருந்தது. இது நேற்று நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். காலையில் கடகடன்னு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணி துவச்சி போட்டுடலான்னு சொல்லிட்டு காலையில் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் காமிக்குது. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி தான் இருக்குது. ஈவினிங் ஆனால் நல்லா மழை பெய்யுது, பகலில் வந்து ஃபுல்லாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெயில் காமிக்குது. அப்படி இப்படிமா தான் வந்து இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல காலையில் சுல்லுன்னு வெயில் காமிக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு வந்து துணி துவச்சி போட்டு காய வச்சாச்சு, இந்த வேலையை வந்து முடிச்சாச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் போடுற வேலை இருக்குது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வெளியில் போகணும். அதனால் கடகடன்னு காலையில் எல்லா வேலையிலும் வந்து முடிச்சிட்டேன். டெய்லியுமே காலையில் ஒரு 9 இல்லை ஒரு 8:30 கிட்டலாம் இந்த வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். வெற்றினிக்கு கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். அவன் வந்து சாப்பிட்டாச்சு. சாதனை இப்போ தான் வந்து எழுந்திரிச்சா, ஃப்ரெஷ் ஆகிட்டு அவள் சாப்பிட்டுட்ருக்குறான். லீவு தாங்கிறனால வந்து பொறுமையாக தான் சாதனை எழுந்திருப்பான். நான் வந்து சொல்லித்தரேன். இதை மட்டும் எழுதிட்டு போய் மற்றதெல்லாம் அம்மா சொல்லித்தரேன். வெற்றிக்குட்டிக்கு மண்டேலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாமு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து அமைச்சிருந்தாங்க. அது வீட்லேயே வந்து டெஸ்ட் எழுதி வந்து கொடுத்தனப்பனா அதை கொடுத்து அமிச்சாச்சு. நான் பிரிண்ட்டு போடும்போது 2 செட்டு போட்டிருந்தேன். சரி, வீட்டில் சாட்டர்டே சண்டேல இப்போ சொல்லிக் கொடுக்கலாமேன்ட்டு நான் காலையில் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் பண்ணிகிட்டு இருந்தான். நானே தனியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். தப்பு தப்பாக கொஞ்சம் பண்ணுவேன். அதனால் பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்தோம்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து மைண்டில் ஏறும் இல்லைங்களா. அதனால்தான் சரி நான் வந்ததுக்கப்புறம் செய்யலான்றான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான் வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி புளிசாதம் வந்து கலர்னேன். நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். காலையில் சமையல் வேலையை கிச்சன் வேலையை பார்த்துட்டு இட்லிக்கு வந்து மாவு அரைச்சிட்டேன். உளுந்து கொஞ்சம் சேர்த்தே ஊற வச்சுருந்தேன். தொட்டுக்கு இன்றைக்கி எதுவும் வந்து செய்யலை. அதனால் வந்து வடையை வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் உளுந்து கொஞ்சம் சேர்த்தே ஊற வச்சுருந்தேன். பழைய சாப்பாடு கொஞ்சம் இருக்குது. வாழைப்பூ பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து சாதம் போட்டு கலரி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு புளிசாதம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நேற்றிலாம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் கொஞ்சம் இந்த ஆர்டர் ஒர்க் போட்டுட்டுருந்ததுனால ரொம்ப பேக் பெயின் அதிகமாக இருந்ததுனால சமையல் வேலையினால் வந்து ரொம்ப ஹெவியாகலாம் வந்து பண்ண முடியல. ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிவிட்டேன். அது இல்லாமல் பசங்கள் வீட்டில் இருக்கனால பசங்கள் ரெண்டு பேருக்குமே புளிசாதம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து புளிசாதம் கிளறி கொடுத்துட்டேன். புளிசாதத்துக்கு அந்த புளித்தண்ணி போலீங்களா அதை சேர்த்தே வச்சுருக்கிறேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவைப்படும்போது அப்பப்போ கிளறி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அதுமாதிரி நான் இட்லிக்கு இப்போ மாவு அரைக்கிற மாரி இருந்தேன். இப்போ வடை சாப்பிடணும் போல இருந்தது. நான் அதை தனியாக ஊற வச்சு அரைக்கிறத விட இட்லிக்கு ஊற வைக்கும் போது உளுந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி சேர்த்து ஊற வச்சுருவேன். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு ஆட்டும் போது கொஞ்சம் கெட்டியாக மாவு எடுத்துகிட்டு வடை போட்டுப்பேன். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உளுந்து எப்போதுமே கொஞ்சம் சேர்த்து தான் உரைப்பேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வடையாக போட்டுப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து உளுந்து கஞ்சி வந்து பசங்களுக்கு வச்சு கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு நம்ம தனியாக வந்து வேலை மெனக்கடணும்னு அவசியம் இல்லை. இதுமாரி வந்து பண்ணோம்னா நம்மளுக்கு வேலையை கொஞ்சம் ஈஸியாக முடியும். இட்லி மாவு அரைக்கிறதோட ஸ்நாக்ஸ் வேலையும் கண்டிப்பாக ஈஸியாக முடிஞ்சிடும். நான் இப்படி தான் வந்து பண்ணுறது. தனித்தனியாக வந்து ஊற வச்சு அரைச்சிட்டு அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதோடு இப்படி பண்ணிப்பேன். இந்த அகல் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு விளக்கேற்றுறதுக்கு தான். நாங்கள் எப்போதுமே புது அகலில் தான் வந்து விளக்கேற்றுவோம். அதுமாரி கழுவிட்டு நல்ல தண்ணியெலாம் வந்து உலர விட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது. நாளைக்கு சண்டே, சாதனை அப்போ கோயிலில் விளக்கேற்றுவாங்க. அதனால தான் வந்து அகல் காலியாக இருந்தது. அதை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க. இப்போ அதை நான் கவுத்து வச்சுட்டேன். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நான் செடிக்கு வந்து ஊற்றி விட்டுடுவேன். அது அகல் ஊற வச்சுருந்தது தான். அதனால் சும்மா தான் கழுவி வைக்கிறவங்கள தான். கிச்சன் வழியும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. மதியத்துக்கு பழைய சாதம் இருக்குது, கொஞ்சமாக புளி சாதம் இருக்குது. அதுக்குள்ளே மாவும் லைட்டாக வந்து புளிச்சிடும். பசங்களுக்கு வேணும்னா தோசையாவது லைட்லேயாவது ஒரு தட்டு ஊற்றி கொடுத்துருவேன். பார்த்திங்கன்னா நேத்தியை வந்து துவச்சி போட்டு காய வச்ச துணி வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டு பெட்டில் போட்டு வச்சுருக்கேன். மடிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆரி ஒர்க் போட்டுட்டு இருந்ததுனால மடித்து வச்சுருந்தேன்னா சாதனை வந்து அடுக்கி வச்சுருப்பேன். அது அப்படியே மடிக்காமல் தான் கிடக்குது. பார்க்க கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ மடிக்க போகிறது இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆரி ஒர்க் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே தான் வந்து நான் அதை துணி மடிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். எல்லா வழியும் முடிச்சுட்டு நானும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை போட்டுட்டு அதை எடுத்துக்கொண்டு போய் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு கடைக்கு போயிட்டு வேறு வேலை இருக்குது. இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை வேறு. சாமி கும்பிட்றதுக்கு இல்லை, காலையிலே எழுந்திரிச்சு. ஏன்னா ஆரி ஒர்க் போட்டதுனால ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எழுந்திரத்துக்கு வந்து முடியல. சரி, ஈவினிங்காக சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். ஆரி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கும் சாதனாக்கும் வந்து போட்டுக்கணும் அப்படிங்கிறனால தான் பிளான் பண்ணி நான் கிளாஸ்க்கு போக ஆரம்பித்தேன். நல்லபடியாக வந்து கிளாஸ் வந்து நான் ஒரு 90% கிட்டே வந்து முடிஞ்சிச்சு.
நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அவ்வளோ ரேட் கொடுத்து ஆரி ஒர்க் பிளவுஸில் வந்து போகிறதுக்கு எனக்கு மனசும் வராது, சாதனப்பா வந்து ஒத்துக்கவும் மாட்டாங்க. அதனால் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமளே வந்து கற்றுக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம்னு பிளான் பண்ணி தான் வந்து போனேன். அதுவும் நான் வந்து யூடியூப்பில் வந்து சம்பாரித்த அந்த அமௌண்ட்டில் தான் வந்து நான் கிளாஸே கற்றுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எல்லாமே வந்து சாதனை பாட்டே வந்து எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா. அவங்க ஒரு ஆள் சம்பாத்தியத்தில் தான் வந்து குடும்பம் போயிட்டுருக்குது. என்னால் சின்ன சின்ன உதவிகள் வந்து பண்ணணும்னு பிளான் பண்ணி தான் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணினது. அதில் வந்து அந்தளவுக்கு பெருசாக வருமானம் இல்லைனாலும் ஏதோ வருமானம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன் சாதனை பாக்கு. ஆரி ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போகிறதுக்கு அவங்கள எதிர்பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு நானே வந்து யூடியூப்லேயே வந்து வந்த வருமானத்தில் தான் கிளாஸ்க்கு வந்து கற்றுக்கிட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்யாண முகூர்த்த சீசன் வேறு இல்லைங்களா. இப்போ ஆர்டர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து வந்திருந்தது. அவங்க ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஆர்டர் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு பசங்களையும் வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அந்த டைமில் நம்ம சும்மானு இருக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் வந்து நம்ம மாற்றிக்கணும் பிளான் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ ஆரி ஒர்க்கும் வந்து கிளாஸ் போயிட்டுருந்தேன். இப்போ ஆர்டர் வரதும் இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குது. இது இல்லாமல் இப்போ டெய்லரிங் கிளாஸ் வந்து போகலன்னு இருக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே வந்து சம்பாதிக்கிறதுக்கு நிறைய சின்ன சின்ன கைத்தொழில்கள்லாம் வந்து இருக்குது. அதில் உங்களுக்கு எது விருப்பமோ உங்களுக்கு எது வருமோ அதை நல்லா வந்து கற்றுக்கிட்டு அது மூலிமா நீங்கள் வருமானம் வந்து பார்க்கலாம். அந்த வருமானத்தில் நம்மளோட தேவைகள், பசங்களோட தேவைகள், குடும்பத்துக்கு தேவையானது எல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளும் ஹெல்ப்பும் வந்து பண்ணலாம். அதுமாரி பண்ணும் போது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நம்மளோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக போகும். அந்த ஆரி ஒர்க் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க மூணு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி வந்து போட்டோம். இது வந்து தனியாக தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ஆடுறது. எனக்கு இதை போட்டு முடித்ததும் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுலேருந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வரும் இல்லைங்களா, அதை நம்ம கையில் வாங்கும் போது அது அதில் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே வந்து இல்லை. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஏன்னு பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் சம்பாரித்ததில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரி கிளாஸே வந்து நான் கற்றுக்கிட்டேன். அது கற்றுக்கிட்டு அது மூலிமா வருமானம் வருது இல்லைங்களா. அதனால தான் வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாதனா பார்க்க நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், ஜுவல்லரி லோன், பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு செலவுகள், ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலிண்டரு, பால், கரண்ட் பில்லுன்னு எவ்வளோ செலவுகள் வந்து இருக்குது. எல்லாமே அவங்க ஒரு ஆள் தான் வந்து பார்க்குறாங்க. இந்த கிளாஸ் போகிறதுக்கு அவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்க்கக்கூடாதுன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுட்ருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அந்தளவுக்கு இல்லைனாலுமே வர வருமானத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸே வந்து நான் கற்றுக்கிட்டது, மெட்டீரியல் வாங்குறது எல்லாமே. சாதனப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, என்னை ரொம்ப பெருமையாக வந்து சொல்லுவாங்க. பரவாயில்ல, வீட்டில் வந்து உனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் வந்து யூடியூப்லையும் வந்து நீ பார்க்குற, அதில் வர வருமானத்தில் நீ வந்து கிளாஸுக்கு வந்து போய் கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்து சொல்லுவாங்க. அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாதனப்பா எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. எனக்கு நிறைய ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த யூடியூப்லலாம் அவங்களால சின்ன சின்ன ஹெல்ப் கூட பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வருத்து தான் வந்து படுவாங்களே தவிர, ஆனால் வந்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது எதுவுமே இன்றைக்குமே என்ன சொன்னதில்லை. எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும், இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும்னு வந்து இன்னும் வந்து தோணுது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குற வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கிளாஸுக்கு வந்த அன்றைக்கி எடுத்த வீடியோ. எனக்கு தான் ஆர்டர் ப்ளவுஸுக்குலாம் வந்து அங்கே அளவு குறிச்சிட்ருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு. இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களும் ஆர்டர் தான் வந்து போட்டுட்ருக்குறாங்க. மூணு பேருமே சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்குறோம். கண்டிப்பாக இல்லத்தரசிகளால் வந்து எதுவும் முடியாது வந்து கிடையாது. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வந்து நம்ம சாதிக்கலாம். முயற்சி தான் வந்து எடுக்கணும், முழு ஈடுபாட்டோடு வந்து நம்ம செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் வந்து ஓரளவு வந்து தெரியுங்கிறனால இப்போ ப்ளவுஸ் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு அவங்களே வந்து மார்க் பண்ணி இப்போ அவங்களே வந்து டிசைன் போடுறாங்க. எனக்கு வந்து அது தெரியல. ஒன்று என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் வந்து அளவு வந்து குறிக்கணும், அப்படி இல்லைன்னா டைலர் கடையில் போய் வந்து நிற்கணும் அளவு குறிக்கணுறதுக்கு. இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நான் டைலரிங் கிளாஸ் வந்து போகணும், கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு எடுத்திருக்கிறேன். நாங்கள் மூணு பேருமே தான் வந்து ஒன்றா கிளாஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஓரளவு வந்து தெரியும், என்னால் வந்து ஃபுல்லாக வந்து தெரியாது, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிறது இருக்குது. நான் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% வந்து தெரியும், மீதி வந்து தெரியாது. அதனால தான் வந்து கிளாஸ் போய் கற்றுக்கலான்னு இருக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ளவுஸ் இது. இது வந்து முடிச்சிட்டேன். இது அடுத்த ப்ளவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை வந்து அளவு குறிச்சிட்ருக்குறாங்க. அதுதான் இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் டே வந்து பார்த்துருப்பீங்க, வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோடய ஃப்ரெண்டு இன்னொரு அவங்களும் வந்து ஆர்டர் தான் வந்து போட்டுட்ருக்குறாங்க. மூணு பேரும் வந்து ஆர்டர் ப்ளவுஸில் வந்து போட்டுட்ருக்கோம். அவங்களும் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. காலையில் ஒரு 9 வரைக்கும் வந்தோம்னா 2 மணி வரைக்கும் இங்கே தான் வந்து இருப்போம். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வெற்றியை கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுவேன். பார்த்திங்கன்னா நான் இப்போ காலையில் போட்ட ஆர்டர் ப்ளவுஸ் என் ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு அதில் கம் ஒட்டுற வேலை இருந்தது, அதையும் ஒட்டி கொடுத்துட்டு ஃப்ரெண்டு கொஞ்சம் வந்து ஹெல்ப் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி 4 மணிக்குள்ளே ப்ளவுஸ் கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு
வீட்டுக்கு வரும்போது வந்து பூவெலாம் வாங்கிட்டு தயிர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை காலையில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு இல்லை, இந்த ஆரி ஒர்க் போட்டதுனால ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எழுந்திருக்கவே முடியல. ஈவினிங்காக கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வரும்போது பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். வரும்போது வெற்றி குட்டி வந்து பார்த்திங்கன்னா லெஸ்ஸி வந்து கேட்டேன். லெஸ்ஸி வந்து வெளியில் நம்ம வாங்க போனோம்னா பார்த்திங்கன்னா 30 ரூபா ரேட்டு வரும். சரி, அதுக்கு எப்போதுமே நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்க மாட்டேன் கடையில், ரொம்ப ரேர் தான் சாதனை. அப்போ கூட எப்பயாவது வெளியில் போனால் மட்டும்தான் வந்து குடிக்கிறதோட சரி. வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி ரெண்டு பாக்கெட்டு தயிர் வாங்கிட்டு வந்து வீட்லேயே வந்து போட்டு குடிச்சிக்கிறது, இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு செலவும் கொஞ்சம் மிச்சமாகும். ரொம்ப நாளாக இப்போ லெஸ்ஸி போடாமல் இருந்தேன். வெற்றி குட்டிக்கு வந்து சளி இருமல் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால போடாமல் இருந்தேன். ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து ஐஸ்கியூபிங்கும் வைக்காமல் தான் இருந்தேன். வச்சோம்னா வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எடுத்து சாப்பிட்டுடுவேன். பசங்களும் வீட்டில் தானே இருக்கிறாங்க. சரி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் வெற்றி குட்டி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பிளான் பண்ணிட்டேன். காலையில் வந்து ஐஸ் கியூப் வந்து வச்சுட்டு போயிருந்தேன், அது சரியாக வந்து ஐஸ் ஆகலை. சரி, ஆனது வரைக்கும் எடுத்து போட்டு லெஸ்ஸி போட்டேன். கிச்சனுக்கு எப்போ வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி கிரைண்டரும் மிக்ஸியை போட வந்தால் நான் தான் போடன்னு வந்து சொல்லுவேன். அதனால் நான் கூட வந்து இருக்கிறது பார்த்து ஜாக்கிரதையாக தான் வந்து பண்ணுறது. ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு யார் வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நான் ட்ரைபாட் வச்சுருப்பேன், ட்ரைபாடில் வச்சு தான் வந்து வீடியோ எடுப்பேன். ட்ரைபாட்டில் வைக்கலன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுப்பாக இருந்ததுன்னா சாதனா இல்லை ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள எடுக்க சொல்லுறது. இப்போ சாதனா தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க எடுக்கலன்னா அப்புறம் நானே ஒரு கையிலே வந்து ஃபோனை வச்சுட்டு தான் வந்து எடுக்கிறது. கையில் ஃபோன் வச்சுட்டு எடுக்கிறனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகிட்ருக்கோம். வெற்றி குட்டிக்கு இந்த லெஸ்ஸி போட்டு கொடுத்ததுமே அவ்வளோ ஜாலியாக ஆகிட்டேன். கட கட கடன்னு குடிச்சிட்டேன் வந்து டக்குன்னு. அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 12:30 வந்து ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்பேன், தூங்கல மாட்டேன், கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்ப்பேன். அதுக்கப்புறமா எஞ்சி சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டு ஒரு திருப்பி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேலே என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த விளாக் நான் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.